குவைத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 16ஆம் தேதி 1ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 238.95 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 623.5 புள்ளிகள். குவைத்தில் கஞ்சா செடிகளை பயிரிட்ட வழக்கில் இருவரை அதிகாரிகள் கைது செய்தனர். குவைத்தில் போதைப்பொருள் கடத்தல் பிரிவு அதிகாரிகள் கஞ்சா பயிரிட்ட வழக்கில் இருவரை கைது செய்தனர். சூர்ரா பகுதியில் 40 வயதுடைய ஒருவரின் வீட்டில் கஞ்சா வளர்ப்பதற்காக பாதுகாப்பு அதிகாரிகள் கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் நடாத்திய சோதனையில் கஞ்சா செடிகள் அதிகாரிகள் கண்டறிந்தனர். வீட்டில் பல பகுதிகள் நடாத்திய சோதனையில் 50 கிராம் போதைப்பொருள்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவரது நண்பர் வீட்டில் கஞ்சா வளர்ப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது அவர்களின் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வளர்த்ததாகவும் விற்பனைக்கு அல்ல என்றும் குற்றவாளிகள் போலீசாரிடம் கூறுகின்றனர். இதை அவர்கள் தண்டனிருந்து தப்பிக்க கூறிய பொய்யாக அதிகாரிகள் இதனை கருதுகின்றனர். சட்டத்துக்கு புறம்பாக துஷ்பிரயோகம் செய்யும் நோக்கத்துடன் போதைப்பொருள் கைவசம் வைத்திருந்த உட்பட பிரிவுகளில் சட்ட நடவடிக்கைகளுக்காக உயர் பாதுகாப்பு வட்டாரங்கள் இவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இரண்டு பேரும் குவைத் குடிமக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் 530 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அவசர சிகிச்சை பிரிவில் 48 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 156,964 நபர்கள் ஆகும். குவைத்தில் ஞாயிறு முதல் புதிய பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமங்கள் அறிமுகம். உலகில் எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். குவைத் உள்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை முதல் அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவரும் ஸ்மார்ட் ஓட்டுநர் உரிமத்தை வழங்க தொடங்கும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தின் 6 கவர்னோரேட்டிலும் உள்ள போக்குவரத்து துறையின் அலுவலகங்களும் நேரடியாக சென்று தற்போதைய உங்களின் ஓட்டுநர் உரிமங்களை சிமார்ட் சிறப்பு அம்சத்துடன் கூடிய புதிய ஓட்டுநர் உரிமங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக போக்குவரத்து துறையின் அலுவலகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரிவில் விண்ணப்பிக்கலாம். புதிய சிமார்ட் போன் ஓட்டுநர் உரிமம் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை. சாதாரணமாக பழைய உரிமங்கள் புதுப்பிக்க இதுவரையில் செலுத்திய அதிக கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதுமானது ஆகும். இந்த புதிய ஓட்டுநர் உரிமங்கள் உலகின் எந்த ஒரு நாட்டிலும் வாகனங்களை ஓட்ட அனுமதிக்கின்றது என்பது கூடுதல் சிறப்பு. புதிய ஓட்டுநர் உரிமங்கள் அதிநவீன பாதுகாப்பு தன்மை மற்றும் தனிநபர் விவரக்குறிப்புகள் கொண்டுள்ளதனால் உலகத்தரத்தில் இவை தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஓட்டுநர் உரிமங்கள் ஒரு ஜிமாட் ஜிப்பை கொண்டுள்ளது. அதில் தனி நபர்களின் அனைத்து தகவல்களும் சேமிக்கப்படுகின்றன. இதுபோன்ற ஓட்டுநர் உரிமங்கள் குவைத்தில் இதுவே முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஓட்டுநர் உரிமங்கள் மோசடி சாத்தியமற்றது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். முன்பு வழங்கப்பட்ட ஜிமாட் ஓட்டுநர் உரிமம் வளைகுடா நாடுகள் மட்டும் பயன்படுத்த முடியும் நிலையில் மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது. எனவே இந்த வகை உரிமங்கள் பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு செல்லும் குவைத் குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் எதிர்கொண்ட வந்த பிரச்சினைகள் குவைத் போக்குவரத்து துறை ஒரு தீர்வை ஏற்படுத்தியது மகிழ்ச்சியாக உள்ளது. குவைத்தில் வைரஸ் தடுப்பூசி எடுத்தவர்கள் மீண்டும் நாட்டில் நுழைய இந்த சலுகைகள் வழங்கப்படும் தொடர்பாக அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குவைத்திலிருந்து வைரஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட ஒருவர் மீண்டும் குவைத்தில் நுழையும் போது மற்ற பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வைரஸ் சான்றிதழ் சமர்ப்பித்தல் மற்றும் 2 வார தனிமைப்படுத்தல் ஆகியவற்றிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவிக்கின்றது. இருப்பினும் இது ஜூன் முதல் மட்டுமே சாத்தியமாகும். வைரஸ் தடுப்பூசியை வெளிநாடுகளிலிருந்து பெற்று நாட்டுக்குள் வருபவர்களுக்கு இப்போதைக்கு இந்த நிபந்தனைகள் விலக்கு அளிக்கப்படாது. குவைத் உட்பட பல நாடுகள் தடுப்பூசியின் 2வது வைரஸ் மருந்துகள் எடுத்துக்கொண்ட நபர்களுக்கு தடுப்பூசி எடுத்ததற்கான சான்றிதழ்கள் வழங்க தொடங்கியிருக்கின்றார்கள். இருப்பினும் வெளிநாடுகளில் வைரஸ் தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட சான்றிதழ் பெற்றிருந்தாலும் அதை பயன்படுத்தி மோசடி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதை கருத்தில் கொண்டு பிற நாடுகளிலிருந்து தடுப்பூசி சான்றிதழுடன் நாட்டுக்கு வருபவர்களுக்கு வைரஸ் சான்றிதழ் சமர்ப்பித்தல் மற்றும் 2 வார தனிமைப்படுத்தல் ஆகியவற்றில் பொருந்துமென்று கூறப்பட்டுள்ளது.
வைரஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட சான்றிதழ் மோசடி செய்யப்படுவதை தடுக்க உலகளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். தடுப்பூசி அனைத்து சர்வதேச அமைப்புகளும் ஒப்புதல் அளிக்க உலகளாவிய மின்னணு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு தேவை. இதுபோல் சான்றிதழின் உண்மைத்தன்மையினை சரிபார்க்க அனைத்து நாடுகளும் பயன்படுத்தும் விதத்தில் பொதுவான மின்னணு தளம் ஒன்று தேவையாக உள்ளது. இவை அனைத்தும் நடைமுறையில் வருவதற்கு குறைந்தது ஒரு வருடம் ஆகும். குவைத்தில் அரசு சார்பில் வைரஸ் தடுப்பூசி வழங்குவதற்கான அனைத்து நடைமுறைகளும் முடிந்தது. வைரஸ் தடுப்பூசி பொது மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இரண்டாவது கட்ட டோஸ் தடுப்பூசி மருந்து எடுத்துக்கொண்ட நபர்களும் மின்னணு சான்றிதழ் வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளதாக சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். குவைத்தில் யலி பிரதேசத்தில் தொழில் புரிந்து வந்த குழும்பு மட்டக்குழியைச் சேர்ந்த முகமது ஜரீப் முகமது நியாஸ் கடந்த 10ஆம் தேதி பர்வனியா வைத்தியசாலையில் சுகயினம் காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குவைத் அவசர உதவி மைய உறுப்பினர்கள் உபதலைவர் ஹாசிம் மற்றும் ஊடகப் பேச்சாளர் நிசாம் அவர்கள் நலம் விசாரிக்க சென்று அவரது தேவைகளை கேட்டறிந்து வந்தனர். முகமது நியாஸ் அவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்வதுடன் இதுபோன்று உங்கள் உற்றார் உறவுகள் நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆனவர் யாரேனும் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தால் உடன் அறிய தரவும். மக்கள் நலப்பணியில் குவைத் அவசர உதவி மையத்தினர் உபதலைவர் ஹாசிம் தொலைபேசி இலக்கம் 94-8-8070 இஸ்தாபகர் அப்துல் ஜமத் தொலைபேசி இலக்கம் 65-83-99-43. குவைத்தில் குறைந்து வரும் வைரஸ் பாதிப்புகள் குறைந்து வரும் நாடுகளில் குவைத்தும் ஒன்றாக தற்சமயம் இணைந்துள்ளதாக குவைத் சுகாதார அமைச்சின் செய்தியாளர் அப்துல்லா அறிவித்துள்ளார். குவைத்தில் வைரஸ் பரவலில் நிலைத்தன்மை இருந்தாலும் குவைத் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் சுகாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து கடைப்பிடிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். கடந்த புதன்கிழமை குவைத்தில் வைரஸினால் இறப்புகள் பதிவாகவில்லை. வியாழக்கிழமையும் அப்படியே அமைந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் வசிப்பவர்கள் 8% வரை குறைந்துவிட்டது. இன்றைய குவைத்தின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 17.50 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 18.55 தினார். வெள்ளியின் பெறுமதி 0.25 தினார். குவைத்தில் இந்திய தூதரக அதிகாரிகளின் பெயரில் மோசடி. யாரும் ஏமாற வேண்டாம். குவைத்தில் இந்திய தூதரக அதிகாரிகள் என்ற பெயரில் பணம் பறிக்கும் நோக்கத்துடன் போலியான தொலைபேசி அழைப்புகள் வருவது குறித்து குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு இந்திய தூதரக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கள்.